ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, பீட்ரூட் ரெசிபி தாங்க. பீட்ரூட் வந்து நீங்கள் ஏற்கனவே வந்து ஜூஸாக பண்ணியிருப்போம், இல்லை வந்து நாம் கூட்டு பொரியல் இந்த மாதிரி எல்லா வெரைட்டியும் நாம் பண்ணியிருப்போம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பீட்ரூட் சூப் தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் வந்து ஒவ்வொரு வெஜிடபிள்ஸ் இது மாதிரி ஏதோ ஒன்று பண்ணும்போது அதோட பெனிஃபிட்டு, அதோட கேலரிஸ், அதோட விட்டமின்ஸ் இதெல்லாம் வந்து தெரிஞ்சிட்டு நீங்கள் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஒரு திருப்தி கிடைக்கும். இந்த பீட்ரூட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம உடம்புல ஹீமோக்ளோபின் கண்டென்ட்டை இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு யூஸாக இருக்குது. அதுவும் இல்லாமல் அயன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இரும்புச்சத்து கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பீட்ரூட் வந்து உணவில் சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை இதில் எல்லாத்துலேயுமே வந்து அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. உங்களோட ஹீமோக்ளோபின் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸாக இருக்கும். அதுவும் இல்லாமல் லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறையா வந்து இந்த மாதவிடாய் பிரச்சனைகள் இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால, ப்ரெக்னன்சி அப்புறம் டெலிவரி அப்புறம் தாய்ப்பால் கொடுக்கறது இதெல்லாம் இருக்கிறதுனால நம்மளுக்கு தாங்க வந்து ஹீமோக்ளோபின் கண்டென்ட் வந்து நம்மளுக்கு அதிகமா தேவைப்படும். அதனால சின்ன வயசுல இருந்தே குழந்தைங்கள இருந்தே பீட்ரூட் இந்த மாதிரி அயன் உணவுப் பொருட்களை வந்து அதிகமா வந்து கொடுத்து பழகுங்க குழந்தைங்களுக்கு. ஏன்னா பெரிய பிள்ளைங்களாக ஆக பார்த்தீங்கன்னா இப்போ இருந்தே சாப்பிட்டு பழகினாதான் பெருசாக ஆக அதோட இது வந்து நல்லா இருக்கும். இல்லைன்னா நம்ம ப்ரெக்னன்சி டைமில் வந்து ஹீமோக்ளோபின் பார்த்தீங்கன்னா 7, 8, 9 மந்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் அதோட ரேட்டு. அப்போ நம்மளுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், எந்த மாதிரி சாப்பிட்றது, சாப்பிடவும் முடியாது சில டைமு. அதனால இப்போ நீங்கள் ஃபஸ்ட்லேருந்தே வந்து ஸ்டார்டிங்லேருந்தே எடுத்துக்கோங்க. இப்போ ப்ரெக்னன்சி டைமில் பார்த்தீங்கன்னா காலையில் வந்து நீங்கள் ஒரு டிஃபன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 11 o'clock வந்து ஒரு ஜூசஸ் எடுத்துக்குவோம், இல்லைனா ஃப்ரூட்ஸ் எடுத்துக்குவோம். அந்த டைமில் இந்த மாதிரி சூப்பாகவோ, கேரட் சூப், பீட்ரூட் சூப், இல்லைனா வந்து வெஜிடபிள் சூப், இது மாதிரி டிஃப்ரெண்டாக அதோட சாட் மாதிரி நீங்கள் போட்டுட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கும் நல்லாயிருக்கும், உங்கள் குழந்தையும் வந்து நல்லா ஆரோக்கியமாக பிறக்கும். நீங்கள் டெலிவரி முடிச்சுட்டு தாய்ப்பால் கொடுக்கறதுக்கும் உங்களுக்கு வந்து பால் நிறையா இருக்கும், உங்களுக்கு குழந்தைங்களுக்கும் நல்லா போஷாக்காக ஆரோக்கியமாக வளருங்க. அதனால் வந்து இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் இந்த பீட்ரூட் பார்த்திங்கன்னா ஸ்கின் டோனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஸ்கின்னுக்கு வந்து நல்லா ஒரு ஃபேர்னஸ், க்ளோயிங்னஸ் வந்து பளபளப்பாக இருக்கிறதுக்கு வந்து யூஸ் ஆகுங்க. அந்த ஏபிசி ஜூஸில் நாம் ஏற்கனவே பார்த்துருந்தோம், அதுவும் வந்து இந்த மாதிரி ஹீமோக்ளோபின் கண்டென்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான். ஸ்கின் டோன் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பீட்ரூட் வந்து டெய்லி உணவில் நாம் வந்து சேர்த்துக்கிறது பரவாயில்ல. நீங்கள் வந்து நாம் ஒயிட்டாக இருக்கோம் இல்லை பிளாக்காக இருக்கோம் எந்த கலராக இருந்தாலும் அதை பற்றி கவலையப்படாதீங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் உணவுப் பொருட்களில் வந்து சாப்பிடும்போது அந்த ஸ்கின் டோன், நீங்கள் எந்த கலராக இருந்தாலும் சரி அந்த ஸ்கின் டோனை வந்து உங்களுக்கு நல்லா லுக்காக எங்கே போனீங்கனாலும் ஒரு லுக்காக இருக்கிற அளவுக்கு கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் யூஸ் ஆகுதுங்க. இந்த மாதிரி கேரட்டு இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் ஆகுது. அதை டெய்லி வந்து உணவில் வந்து நீங்கள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அதுவும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு இப்போ இருந்தே பழக்குங்க. நீங்கள் ஒவ்வொரு சாப்பாடும் வந்து கொடுத்து பழகும்போது குழந்தைங்களுக்கு, இப்போ ஒரு பருப்பு சாதம் வச்சுருக்கோம் இல்லை ஒரு பீட்ரூட் வச்சுருக்கோன்னா அதை வச்சு ஒரு கதை மாதிரி நீங்கள் சொல்லிட்டு, இதில் இதெல்லாம் இருக்குது, இது சாப்பிட்டீங்கன்னா உனக்கு இந்த மாதிரி முடி நிறையா வளரும், இது சாப்பிட்டா உனக்கு கண்ணுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் ஸ்டோரி சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ரிலேட் பண்ணி நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா அடுத்த டைம் வந்து குழந்தைங்க அதை சாப்பிடும்போது அவங்களுக்கு வந்து ஓ இது சாப்பிட்டா வந்து இந்த மாதிரி வரும், அதனால் இது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சாப்பிட்றத, அதாவது சாப்பிட்ற இதை வந்து நாம் தூண்டுறதுக்கு நிறைய சாப்பிட்ணும், இந்த மாதிரி சாப்பிட்லாம், இந்த மாதிரி சாப்பிடலாம், நல்லா சத்தானதாக சாப்பிடலாங்கிறத நம்ம இப்போ இருந்தே நம்ம சொல்லி தரணும். அப்படின்னா இந்த மாதிரி வேலை நாம் வந்து பசங்களுக்கு டீச் பண்ணோம்னா அது பெருசானாலும் பசங்க பெருசானாலும் இது அம்மா சின்ன வயசில் சொல்லி கொடுத்தாங்க, இந்த மாதிரிலாம் நான் சாப்பிட்டேன், இதெல்லாம் சாப்பிட்டதுனால தான் எனக்கு உடம்பு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து நம்ம பசங்களுக்கு அவங்க வந்து அவங்க பசங்களுக்கு சொல்லித்தர்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ பீட்ரூட் சூப் வந்து எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. பீட்ரூட் சூப் செய்ய தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, ஆனியன், சின்ன ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கப் வந்து பீட்ரூட், ஒரு டொமேட்டோ சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, இஞ்சி ஒரு சின்ன துண்டு, அதுக்கப்புறம் பூண்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாலும் சரி, மிளகு, உப்பு, அவ்வளோதாங்க. குக்கரில் வந்து பட்டர் போட்டுட்டு பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறம் ஆனியன் போட்டாச்சுங்க, இஞ்சி போட்டுக்கோங்க, பூண்டு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம்.
இப்ப தக்காளி போட்டுக்கலாம். இப்ப பீட்ரூட்டும் போட்டுருங்க. கொஞ்சம் ஃப்ரை ஆனாவே போதும், நாம தண்ணி ஊற்றி வேக தான் வைக்க போறோம், அதனால கொஞ்சம் ஃப்ரை ஆனால் போதும். இதெல்லாம் கலந்து விட்டுட்டு உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி 4 விசில் விட்டுருங்க. உப்பு 1 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கோங்க, அவ்வளோதான், வேற எதுவுமே போட தேவையில்லை. தண்ணி கொஞ்சம் ஊற்றி குக்கர் லிட்டு போட்டு மூடி வச்சுட்டு 4 விசில் விட்டுக்கலாம். 2 கப் தண்ணி ஊற்றியாச்சுங்க, இப்போ மூடி வச்சிடலாம். 4 விசில் வந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். இப்போ இந்த பீட்ரூட் இதெல்லாம் வந்து தக்காளியெல்லாம் வெந்துருச்சுங்க. இப்போ வந்து இந்த தண்ணியை வந்து தனியாக வடிச்சுட்டு அந்த காய்கறியை மட்டும் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இந்த பீட்ரூட் வேக வச்ச தண்ணி தனியாக அந்த காய்கறி தனியாக எடுத்து வச்சுருக்கேன், இதை மிக்சியில் வந்து போட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன் நான். இப்போ இந்த பீட்ரூட் வேக வச்ச தண்ணியும் பீட்ரூட் வந்து நாம் அரைச்சோம் இல்லைங்களா, அதெல்லாம் வேக வச்சது, அதுவும் வந்து ரெண்டும் கலந்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்க, இப்போ வந்து இதில் கொஞ்சமாக பெப்பர் பவுடர் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு அவ்வளோதான். கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறம் இறக்கிடலாம். பெப்பர் பவுடர் போடுறேன் நான், உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. காரம் அதிகமாக வேணும்னா அதிகமாக போட்டுக்கோங்க, பசங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் கொஞ்சம் கம்மியாக கூட போட்டு கொடுக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன், அவ்வளோதான். இது வந்து ஒரு கொதி வந்தோடனே நம்ம இறக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த்தியான பீட்ரூட் சூப் தயாராகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. மேலே வந்து நான் க்ரீம் ஆட் பண்ணியிருக்கேன், ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு இதுக்கு டெக்கரேஷனுக்காக. இது மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.